ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, கடந்த சில வருடங்களாகவே வங்கி கணக்குகளில் வந்து பண மோசடி நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இதுக்கு பெரும்பாலும் வங்கி கணக்கு வச்சிருப்பவங்க தான் காரணமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன ஷாக்காக இருக்கா? அதாங்க உண்மை. நம்ம யதார்த்தமாக செய்கிற சில தவறுகள் தான் வந்து இந்த மாதிரி பண மோசடிகள் நடக்கிறதுக்கு காரணமாக அமையுது. அப்படி என்னங்க நம்ம தவறு செய்கிறோம், அதிலிருந்து எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரிசர்வ் வங்கியினுடைய அறிவுரைகளும் இதில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பேங்க்குடைய வங்கி கணக்கு விவரங்களை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. குறிப்பாக வந்து அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட வந்து நம்ம பகிரவே கூடாது. ஏடிஎம்மில் பணம் எடுக்க போகும்போது தெரியாத நபர்கள்ட்ட வந்து ஏடிஎம் கார்டை கொடுத்து பணம் எடுக்க சொல்லாதீங்க. அங்கே ஏடிஎம்லேயே செக்யூரிட்டி இருப்பார், அவரை வந்து ஹெல்ப் கேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மொபைல் நம்பருக்கு வங்கியிலிருந்து பேசுகிறது மாதிரி கால் பண்ணி ஏடிஎம் கார்டுடைய டீட்டெயில்ஸு, அதில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு கேட்பாங்க. அக்கௌண்ட்டை புதுப்பிக்கிறோம், ரெனியூவல் பண்ணுறோம், அதனால் உங்கள் கார்டுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. நல்லா ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எந்த பேங்க்லேயும் கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி இப்படியெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கேட்குறதில்ல. அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அவங்களுடைய பேங்க்லேயே கிடைக்கும். ஆனால் சில படித்த சோம்பேறிக பண ஆசை பிடிச்சவங்க இந்த மாதிரி மோசடிகளில் ஈடுபடுறாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் ஏடிஎம் கார்டில் பேக் சைடு அந்த பின் நம்பர் பாஸ்வேர்டை வந்து எழுதி வைக்கிறாங்க. அது ரொம்ப தப்புங்க. சப்போஸ் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுத்துகிட்டு ஏடிஎம் கார்டு எடுக்க மறந்துட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், மிஸ் ஆயிடுச்சுன்ட்டு பேங்க்கில் எழுதி கொடுத்து வேறு ஏடிஎம் கார்டு வாங்கிக்கலாம். ஆனால் உங்களுடைய பாஸ்வேர்டு அந்த ஏடிஎம்லேயே இருந்துச்சுன்னு வைங்க, யார் வேணால் பணம் எடுக்கலாம், உங்கள் பணம் அம்பேல் தான். சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க, சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பாக வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பணம் எடுத்ததும் மறக்காமல் ஏடிஎம் கார்டை எடுத்துக்கோங்க. குறிப்பாக அதில் பாஸ்வேர்டை எழுதாதீங்க. பஸ்லேயோ வெளியிடங்களையோ வேறு எங்கேயாவது உங்கள் கார்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா யார் வேணால் உங்கள் பணத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கூகுள் பே, ஃபோன்பே, நெட் பேங்கிங் இதெல்லாம் வந்து லாக் போட்டு வச்சுக்கோங்க. குறிப்பாக கிட்ஸ் கண்ணில் படாமல் வச்சுக்கோங்க, எதையாவது நோண்டி வச்சுருவாங்க. அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்டு வந்து யாருக்கும் சொல்லாதீங்க, சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. கூகுள் பே, நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அக்கௌண்ட் நம்பரு அமௌண்ட்டை ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஒரு 1 ரூபி மட்டும் சென்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அக்கௌண்ட் நம்பர் ஒரு நம்பர் தப்பாக போட்டாலும் வேறு யாருக்காவது அமௌண்ட்டு போயிடும், அதை திரும்பி வாங்குறது படாத பாடுபடணும். பார்த்துக்கோங்க, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும், நீங்கள் 1 லேக் வின் பண்ணியிருக்கீங்க, 50,000 வின் பண்ணியிருக்கீங்க, கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு வலவிரிப்பாங்க. சிக்கிடாதீங்க, அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிடாதீங்க. தப்பு தவறு கூட லிங்கை வந்து ஓகே பண்ணி செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துடாதீங்க. அந்த மெசேஜை இமீடியட்டாக டெலீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மெயில் கூட வரலாம், கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஆசைப்பட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஃபோனை வந்து ஹேக் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டு, உங்களுடைய மொபைல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவங்க கண்காணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓஎல்எக்ஸ் போன்ற ஆப்புகளில் வந்து பர்ச்சேஸ் செய்கிறத வந்து முடிஞ்சளவு தவிர்த்துருங்க. 98% ஃப்ராடு பயில் தான் அந்த லைனில் சுற்றிட்டுறாங்க. எவனை ஏமாத்தலாண்டு பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க, எதுலேயும் போய் சிக்கிக்காதீங்க, அவ்வளோதான். ஃபேஸ்புக் ஆடில் வர்ற எந்த ப்ராடக்ட்டும் விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிடாதீங்க. 99% ஃபேக் ப்ராடக்ட்ஸ் தான். ப்ராடக்ட்டும் டூப்ளிகேட்டு, உங்களுடைய பணத்துக்கு பணமும் போய் ப்ராடக்ட்டும் டூப்ளிகேட் ப்ராடக்டாக வாங்குறதுக்கான சூழ்நிலை ஆயிரும். அப்படியே நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்கி ஃபேக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிங்கன்னு வைங்க, காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்டு அனுப்புகிறோம், உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏடிஎம் கார்டுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. கேட்டுட்டு ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி இருக்கிற கார்டு நம்பர்ஸுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. கேட்டுட்டு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஓடிபியை மட்டும் சொல்லிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்க. முடிஞ்சளவுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணுன்னா நேரில் போய் கடைகளில் பார்த்து குவாலிட்டி செக் பண்ணி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி நேரில் போய் கிடைக்காத ப்ராடக்ட்ஸை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கள். அப்படியே ஆர்டர் பண்ணாலும் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய ஆப்புகளில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்லைன் மோசடிகள் நிறைய நடைபெறுவதாக எக்கச்சக்கமான புகார்கள் ரிசர்வ் வங்கிக்கு குவிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ரிசர்வ் பேங்க்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த கொரோனா காலத்தில் பணத்தட்டுப்பாடு, சரியான வேலை வாய்ப்பு இல்லை, அதனால் படித்தவங்க கூட இந்த மாதிரி நூதன திருட்டில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் வினோத். பாய், டாட்டா.